அனைவருக்கும் வணக்கம். ஆறாம் வகுப்பு கணக்கு பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி 3.4 எட்டாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 8, கார்மேகன் 9 ஓவர்களில் 54 ஓட்டங்களையும் ஆசிப் 11 ஓவர்களில் 77 ஓட்டங்களையும் எடுத்தார்கள் எனில் யாருடைய ஓட்டங்களின் விகிதம் சிறப்பானது? ஓட்டங்களின் விகிதம் சமம் ஓட்டம் வகுத்தல் ஓவர். இந்த கணக்குக்கான விடையை நம்ம ஓரலகு முறையை பயன்படுத்தி தான் செய்ய இருக்கோம். கார்மேகன் ஆசிப் இருவருக்கும் தனித்தனியாக கணக்குகளை செஞ்சு பார்க்க போகிறோம். கார்மேகன் 9 ஓவர்களில் 54 ஓட்டங்களை எடுத்தார் அப்படின்னா ஒரு ஓவரில் எத்தனை ஓட்டங்களை எடுத்தார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆசிப் 11 ஓவர்களில் 77 ஓட்டங்களை எடுத்தார் எனில் ஒரு ஓவரில் அவர் எடுத்த ஓட்டங்களை கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே ஓரலகு முறையை பயன்படுத்தி தான் நம்ம செய்ய இருக்கோம். கார்மேகன் 9 ஓவர்களில் எடுத்த ஓட்டங்கள் 54, ஒரு ஓவரில் எடுத்த ஓட்டம் 54 வகுத்தல் 9. 54 9 வகுக்கும்போது 6 கிடைக்கும். அப்போது 6 ஓட்டங்கள். இதே போல் ஆசிப்புக்கும் கண்டுபிடிக்கணும். யாருடைய ஓட்டங்களின் விகிதம் அதிகமானதாக இருக்குதோ அவர்களுடைய ஓட்டங்களின் விகிதம் தான் சிறப்பானது. ஆசிப் 11 ஓவர்களில் எடுத்த ஓட்டங்கள் 77, அப்போ ஒரு ஓவரில் எடுத்த ஓட்டங்களை கண்டுபிடிக்கணும். ஒரு ஓவரில் எடுத்த ஓட்டங்கள்னால் 77 11 வகுத்துடணும். 77 11 வகுத்தால் 7 கிடைக்கும். அப்போ 7 ஓட்டங்கள். கார்மேகன் அவருடைய ஓட்டங்களின் விகிதம் 6 ஓட்டங்கள். ஆஷிப் அவருடைய ஓட்டங்களின் விகிதம் 7 ஓட்டங்கள். அப்போ ஆஷிப் ஓட்டங்களின் விகிதம் தான் சிறப்பானது. ஆன்சர் பாருங்கள். ஆகவே ஆஷிப்பின் ஓட்டங்களின் விகிதம் சிறப்பானது. பயிற்சி 3.4 9வது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.